ஆண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்லா சுத்தி சுத்துன்னு சுத்திட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி மேலேயே பழியெல்லாம் போட்டுருவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இது உலகத்தான் சொன்னது பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லியிருக்குது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் பாஸ்டர். இவளுக்கு குடும்ப பொறுப்பே இல்லை பாஸ்டர், இவ குடும்பத்தை ஒழுங்காக நடத்துறதே இல்லை, இவளுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கு வந்த குறைவுகளுக்கெல்லாம் யார் தான் காரணம்னு நினச்சிடுறாங்க, மனைவி தான் காரணம்னு சொல்லி பழியை தூக்கி ஈஸியாக போட்டு இவர் ஊர் சுத்தும் உலக சுற்று வாலிபனாக மாறிட்டே இருக்கிறார். சங்கீதம் 128:1 என்ன சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் வாக்கியவான். அல்லேலூயா. அவனுடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், அவனது பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இப்ப ஆசீர்வாதம் எங்கிருந்து தொடங்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த கணவருடைய வாழ்க்கை, அந்த கணவருடைய குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதங்களா எங்க இருக்குது தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் இருக்கிறது. எப்படி பயந்து குடும்பத்தை நடத்தணும், எனக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க, இனிமே நான் அப்படிப்பட்ட பாவ காரியத்துக்கு போகக்கூடாது, நான் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்துக்கும் பலன் என் பிள்ளைகளுக்கு தான் போகும், நான் செய்கிற ஒவ்வொரு நியாயத்திற்கும் பலன் என் பிள்ளைகளுக்கு தான் போகும். ஐயோ கர்த்தர் என்ன நம்பி மனைவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை நம்பி ரெண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் இனிமே ஒழுங்குள்ளவனாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நான் நடக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அவன் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரையும் குடும்பத்தை நினைத்து பார்ப்பான், அதுதான் கர்த்தருடைய பயம். அல்லேலூயா. ஐயோ இந்த மதுபானத்தை குடிக்கிறோமே, இது உள்ளே போனால் நம்முடைய புத்தியை மழுங்க பண்ணிடுமே, அதுக்கப்புறம் நம்முடைய வீட்டுக்கு போனால் நம்ம பிள்ளைகளும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, அப்பாவே குடிக்கிறாரு நம்ம குடிக்கிறதுல என்ன தப்புன்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துருவானே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். ஒவ்வொரு காரி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ குடும்பத்தை நடத்துவதற்காக இந்த ஞானம் வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அந்த பயத்துக்கான நன்மை தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இன்றைக்கி இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கணும். அவர் யாருனே பார்க்க மாட்டார், நீ தேவனுக்கு பயப்படுறியா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நீ சின்னவனாக இருந்தாலும் நீ பெரியவங்களாக இருந்தாலும் நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தாலே ஆசீர்வதிக்கப்படுவார். அப்போ ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிறதை எதிலே குறிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடக்கிற வழியை குறிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு முன்பதாக ரெண்டு வழிகள் இருக்கிறது. எத்தனை வழிகள் இருக்குது, ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. இந்த விசாலமான பாதைங்கிறது உலக பாதை, புரிஞ்சிருச்சா, இந்த இடுக்கமான பாதைங்கிறது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதை. இப்போ குடும்பத்தை நடக்கும்போது போராட்டங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கும்போது நம்ம படுகிற பாடுகள் எல்லாத்தையும் நம்ம தெரிந்தெடுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு குறை சொல்லக்கூடாது, இந்த விஷயத்துக்கு காரணம் என் மனைவி தான், இதுக்கு காரணம் என் பிள்ளைகள் தான், இதுக்கு காரணம் அவங்க தான், இவங்க தான், நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த பாதையில் நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும். சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் தம் தெரிந்து கொள்கிற வழியை போதிக்கிறார். இன்னைக்கு ஞானம் இல்லாமே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், புத்தி இல்லாமே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை பார்த்து 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 இதுதான் 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 ஓடி ஓடி தேவன் கொடுத்த அந்த பலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இழப்பதுனால ஆசீர்வாதத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அன்று தெளிவாக சொல்கிறேன், எவனோ இப்போ சாத்தானுக்கு நல்லா தெரியும் இவன் தேவனுக்கு பயந்தா ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனாலே என்ன பண்ணுவான்னா உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு பயபக்தி இல்லாமல் ஆக்கிடுவான். வீட்டுக்காரரை வந்து ஸ்டைலாக கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது சொல்லுங்க, பேரை சொல்லி. நீ எப்படிம்மா வீட்டுக்காரரை கூப்பிடுவ, கூப்பிடவே மாட்டியா, ஐயோ ஆண்டவரே, பேரை சொல்லி கூப்பிடுவியா, எப்படிம்மா கூப்பிடுவீங்க, நல்லா கவனிங்க, உங்கள் கணவரை நீங்கள் செல்லமாக கூப்பிடுங்க, ஆனால் தயவுசெய்து மரியாதை குறைவாக கூப்பிடாதீங்க. ஏ வா போ அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பார். சாரால் என்கிறவங்க
ஆபிரகாம ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. எவ்வளோ ஒரு கணத்தை கொடுக்குறாங்க பாருங்க. உங்கள் கணவர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை கோடீஸ்வரனாக பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் கணவர்கிட்ட ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அவரை ஒரு பெரிய சர்க்கஸில் பல்ட்டி அடிக்கிற திறமையாளர் மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஏன் தெரியுமா? இதுதான் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தகுதி. அவங்க அம்மாவே, வீட்டுக்காரருடைய அம்மாவே வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தாம்மா அப்படி சொல்கிறீங்க, ஆனால் இவர் எவ்வளோ திறமையானவர் தெரியுமா, நீங்கள் சொல்லணும், விட்டு கொடுக்கக்கூடாது. கணவரை நீங்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களே உங்கள் குடும்பத்தை குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மொத்த அன்பையும் காட்டுவதற்காகவே உங்கள் வீட்டுக்காரரை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. மொத்த அன்பையும் காட்டுவதற்காகவே உங்கள் மனைவியை ஆண்டர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏம்மா நீ கருத்த முடியல இருந்ததை விட இந்த வெள்ள முடியல தான்மா என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிகிறேன்னு சொல்லி பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு குறையவே கூடாது, அன்பு பெருகிக்கிட்டே போகும். ஏன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறதுனால. லோத்துவும் ஆபிரகாமும் சில இடங்களை செலக்ட் பண்ணுறாங்க. 13:10 வாசிங்க. இப்போ இவன் ஒரு வழியை செலக்ட் பண்றாரு. யாரு செலக்ட் பண்றது? லோத்து. எந்த வழியை செலக்ட் பண்றார்னா கண்களாலே பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரிகிறது. அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது, அந்த சமபூமியை பார்க்கும் பொழுது அது எப்படியோ அழகாய் தெரிகிறது. அதனால லோத்து என்ன பண்ணிட்டாரு? அந்த பகுதியை தெரிந்தெடுத்துட்டார். இதுல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு பிரியமானதை செலக்ட் பண்ணுறாரு. லோத்து வந்து கண்களுக்கு பிரியமானவைகளை தெரிந்தெடுக்கிறார், வழிகளை தெரிந்தெடுக்கிறார். சரி, பக்கத்தில் இருக்கிற கையை நல்லா பிடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நட, கண்களுக்கு பிரியமான வழியில் நடக்காதன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்போனா ஜவுளி கடைக்குள்ளே போனவுடனே கர்த்தருக்கு பிரியமான ஒரு சேலை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி கண்ண முடிய நிற்கணும். அப்படி எடுத்து போட்டோன்னா எடுத்துக்கிட்டு வந்துடணும், பின்னாடியே வந்துடுவாங்களா? காசு கொடுக்கணும். நானும் ஓசிக்க எடுத்துகிட்டு வர சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கண்களுக்கு பிரியமா இந்த சேலை நல்லா இருக்குது, ஆனால் பார்டரில் மட்டும் ப்ளூ வந்திருக்கு, வேற இருக்குதா? அந்த ஜவுளி கடைக்காரம்மா, மாதம் 8000 தான் சம்பளம், உன் ஒருத்திக்கே 16000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டேன் நான், தயவுசெய்து கையெல்லாம் உழைஞ்சிருச்சுமான்னு சொல்கிற அளவுக்கு செலக்ட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம எப்படி தான் செலக்ட் பண்ணுவோம்? கல்யாணம் உனக்கு மாப்பிள்ள பார்த்துருவோமா, எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பயோடேட்டா எழுதுவாங்க, அவர் இவ்வளவு படித்திருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். நம்ம கண்களுக்கு பிரியமானதை தான் நம்ம என்ன செய்வோம்? செலக்ட் பண்ணுவோம். சிம்சோன் என்ன சொன்னார்? அவள் என் கண்களுக்கு பிரியமானவள்னு சொன்னார். இப்போ கண்ணை பிடுங்கிட்டு மாவாட்டை விட்டுட்டாங்க. கண்களில் காண்கிறது எல்லாமே காணல் நீர் போல, சில காலத்துக்கு நல்லதா தெரியும், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே, நம்ம ஒரு காரில் போயிட்டு இருப்போம், நம்ம கண் இன்னொரு கார், இது நல்ல செழிப்பாக இருக்கே போச்சு, நம்ம சந்தோஷமே போச்சு. நம்ம வீட்டுக்காரர் பக்கத்திலே போக போட்டுருவோம், அந்த சுடிதார் போட்ட பிள்ளை நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தோம், நம்ம சந்தோஷம் போச்சு. அப்போது நம்முடைய சந்தோஷத்தை இழக்க வைக்கிறது இந்த கண்ணு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கண்களில் மாதிரி நீ செலக்ட் பண்ணாத. லோத்து செலக்ட் பண்ணா அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. அதுதான் ஏமாத்துகிற காரியம், தந்திரம் உள்ள பிசாசு. அங்க போனா கடைசியில் யாரை இழந்தான் தெரியுமா? தன்னுடைய மனைவியவே இழந்துட்டான். லோத்துடைய மனைவி எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? உப்பு தூணா மாறிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒழுங்கா வேற எங்கேயாவது செலக்ட் பண்ணி போயிருந்தா இன்னைக்கு பொண்டாட்டியாவது கூட இருந்திருப்பா. ஆனா இன்னைக்கு கண்களுக்கு பிரியமான இடத்துக்கு போனதுனால அது பாவம் நிறைந்த இடம்ங்கிறது போனோன்னு தெரிஞ்சாரு. இதை விட அவர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? அங்கதான் ரெண்டு மருமகங்களையும் செலக்ட் பண்ணியிருந்தார். எங்க? சோதம் குமாராவுக்குள்ள. இன்னைக்கு நாம போறதே தப்பு, இதுல அடுத்த ஒரு தப்புக்கு நம்ம ரெடி பண்றோம். கர்த்தர் உங்களுக்கு மனவாளனை கொண்டு வருகிற வரைக்கும் ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு தான் ஏவாளையே உண்டாக்கி இருக்கிறார். ஆதாமை மட்டும் முழிச்சு இந்த சேர்ல உட்காந்துக்கப்பா, உனக்காக மனைவியை தயாரிக்க போறேன்னு கண்ணகரெல்லாம் தொடச்சிட்டு
நமக்கு பொண்டாட்டி எப்படி வரப்போகுதுன்னு பார்த்துருப்பான். ஆண்டவர் படைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பான், ஆண்டவரே இந்த கால் கொஞ்சம் நல்லா வளவளப்பாக கொஞ்சம் நீளமாக படைங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவர் வயிற்று அதிகமாக படைக்கிறீங்க ஆண்டவர், ஆண்டவரை படைக்கவே விட்டுருக்க அந்த புருவத்தை ஆண்டவர் ஆண்டவர் நிறுத்துங்க நிறுத்துங்க, அங்கே கொஞ்சம் அந்த மூக்கு கிட்ட இப்படி வளைங்கி ஆண்டவரேன் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் பார்த்து இவனை முழிக்க வச்சோம்னா நம்ம செத்தம்டா இப்போ அப்படி தானே இன்னைக்கு பார்க்குறாங்க. போட்டா பார்த்துட்டு பாச எல்லாமே நல்லாயிருக்கு, முடி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறான். அவனுக்கு மண்டையில் முடியே இல்லை அவன் சொல்கிறான். பச கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவன் கலர் கேவலமாக இருக்குது. இப்படித்தானே நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவனும் அப்படி தானே செஞ்சுருப்பான். அதனால தான் ஆண்டவர் உனக்கு அயர்ந்த நித்திரையை தந்துடுறேன், நீ எங்கே இருக்கிறேனே தெரியாது. ஈசாக்கு கூட ரெபேக்காவில் பார்க்க போகும்போது ஈசாக்கு எங்கே இருந்தார் தெரியுமா? வனாந்திரத்தில் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. லோத்துடைய வாழ்க்கையில் மனைவியை இழந்ததுக்கு உப்பு தூணாய் மாறிவிட்டான். அதே மாதிரி மருமகன்களையும் அங்கே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மருமகன்ட்ட போய் லோத்து சொல்கிற டேய் அழிய போதுன்னு சொன்னோன்னே அந்த வசனம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 19:14 நினைக்கிறேன். பரியாசம் பண்ணுகிறார்கள் மருமகன்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு கர்த்தரை அறியாத ஒரு மருமகனையோ மருமகளையோ உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தால் பரியாசம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வழியை விட்டு மாறாதீங்க. நான் மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்